ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைக் வாங்கணும் அப்படிங்கிறது நிறைய பசங்களுக்கு வந்து ட்ரீமாகவே இருக்குது. ரெண்டு கேட்டகரியில் பைக் வாங்குறவங்கள ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா புது பைக் வாங்குறவங்க, செகண்டை பார்த்திங்கன்னா செகண்ட் ஹேண்டில் வாங்குறவங்க. இப்போ புது பைக் வாங்குறவங்களுக்கு மேஜராக எந்த இஷ்யூவும் கிடையாது வாங்கினதுக்கப்புறம். அப்படி இருந்தாலும் உங்களுக்கு வாரண்டி எக்ஸட்ரா அந்த மாதிரி நிறையா இருக்கும். பட் ஆனால் செகண்ட் ஹேண்டில் வாங்குறவங்களுக்கு மேஜராக நிறையா ரிஸ்க் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து புதுசு வாங்கணுமா இல்லை செகண்ட் ஹேண்ட் வாங்கணுமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். சப்போஸ் வந்து நீங்கள் வந்து புது பைக்னால் ஆஃபர் பண்ண முடியாமல் செகண்ட் ஹேண்ட் போகிறீங்க அப்படின்னாலும் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை தொடர்ந்து ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோ டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ போடுறதுக்கு நான் வந்து ஒரு 10 to 20 days ரிசர்ச்சில் தான் இந்த வீடியோ நான் போடுறேன். என்னோடய ஒர்க்கை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு தோன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு பாசிட்டிவாக இருந்தாலும் சரி நெகட்டிவாக இருந்தாலும் சரி. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், நிறையா பேர் நீங்கள் எங்கிட்ட நிறையா டவுட்ஸ் எல்லாம் கேட்குறீங்க. சில பேர்த்துக்கு என்னால் ரிப்ளை பண்ண முடியுது, சில பேர்த்துக்கு ரிப்ளை பண்ண முடியல. அதனால் வந்து நான் வந்து உங்கள் கூட எப்போவுமே இன்ட்ராக்டாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக எவ்ரி சண்டே 3 மணிக்கு நான் லைவ் வரலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நீங்கள் அந்த லைவுக்கு வாங்க, உங்கள் எல்லா டவுட்ஸ்க்கும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். இந்த சண்டே நான் லைவ் வந்தேன். அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி டெலிட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் சண்டே கண்டிப்பாக லைவ் வருவேன், 3:00. மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன டவுட்ஸாக இருந்தாலும் லைவில் உங்களுக்கு கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். வருவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். யார் யாரெல்லாம் வருவீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா புது பைக் வாங்குறது பெஸ்ட்டா இல்லை செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்குறது பெஸ்ட்டா அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து எங்கிட்ட இதே டவுட்டை தான் ரிப்பீட்டடாக கேட்டுட்ருக்கீங்க. அதனால் வந்து உங்களுக்கு வந்து இப்போ கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் இந்த வீடியோவில் கொடுத்துறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி ஆட்டிடியூட்டில் இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். நீங்கள் வந்து வாங்கி வந்து ஒரு 2 இயர்ஸ் தான் நான் ஓட்டுவேன், எனக்கு அந்த வண்டி மேலே அவ்வளோ ஈடுபாடு கிடையாது, என்னோடய யூசேஜுக்கு மட்டும் அந்த வண்டி இருந்தால் போதும், நான் வந்து அந்த வண்டிக்கு பெருசாக செலவு பண்ண மாட்டேன், அந்த வண்டி என்னோடய ட்ரீம் பைக் கிடையாது, எனக்கு அந்த வண்டி இருந்தால் போதும், அந்த வண்டியில் ஏதாச்சும் மேஜராக ப்ராப்ளம் வந்தாலும் நான் கண்டுக்க மாட்டேன், எனக்கு வந்து எப்படி போனாலும் ஒரு 2 இயர்ஸில் நான் புது வண்டி வாங்க தான் போகிறேன், சும்மா இப்போ இருக்க ரஃப் யூஸ்க்காக எனக்கு ஒரு வண்டி வேணும் அப்படின்னு மைண்ட் செட்டில் இருக்கவங்க மட்டும் செகண்ட் ஹேண்ட் பைக்ஸ் போங்க. இதுவே வந்து உங்கள் ட்ரீம் பைக் நீங்கள் வாங்க போகிறீங்க. ட்ரீம் பைக் இப்போ வந்து எனக்கு NS 200 இருந்த மாதிரி உங்களுக்கு NS 200 இருந்துச்சுன்னா மேபி வந்து அதுலேயே வந்து செகண்ட் ஹேண்ட் போகலாம் அப்படின்னு உங்கள் மைண்ட் செட்டில் இருக்கும். சப்போஸ் நீங்கள் அப்படி செகண்ட் ஹேண்டு போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பைக்கில் எல்லாம் ஒரு பிரச்சனை இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் பைக் அப்படிங்கிறத ஆசைப்பட்டு தான் வாங்குவாங்க மேஜராக. பட் அந்த ஸ்போர்ட்ஸ் பைக்கை வந்து ஏன் ஒரு ரீசன்க்காக சேல் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஜினோட பவர் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அந்த வண்டியில் வந்து கொஞ்சம் பவர்லாம் டெட் ஆகிருக்கும், அதனால வந்து மேஜராக அந்த வண்டியை சேல் பண்ணுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வேறு ரீசனும் இருக்குது, ஃபாரின் போகிறதா இருக்கட்டும் இல்லை டிரான்ஸ்ஃபராகி போகிறவங்க கூட மேபி சேல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வண்டி கிடச்சதுன்னா சூப்பர். பட் ஆனால் வந்து நிறையா பேர் சொல்லுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்காங்க, எங்கள் ரிலேஷன் தான் வச்சுருக்காங்க அப்படின்னா கூட ஓகே. பட் ஆனால் இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் பைக்கெல்லாம் செகண்ட் ஹேண்டில் எடுக்கிறது மேஜராக ரிஸ்க்கு தான். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் பைக் அப்படிங்கிறது அவங்க எப்படி வச்சுருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது, அவங்க எப்படி தட்டுவாங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க அந்த வண்டி அப்படிங்கிறது தெரியாது. மேபி ஓனர் வந்து உங்கள் ஃப்ரெண்டு, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அவன் எப்படி ஓட்டுவான் அப்படிங்கிறத நான் கூடயே இருந்து பார்த்துருக்கேன் ப்ரோ, என் ஃப்ரெண்டு தான் ப்ரோ அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது. பட் ஆனால் முன்ன பின்ன தெரியாதவங்கிட்ட அந்த வண்டி அவங்க முன்னாடி எப்படி வச்சுருந்தாங்க அப்படின்னு தெரியாமல் வாங்கிறது உண்மையாலுமே ரொம்ப தப்பு. வாங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதுவும் என்ஜினில் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா உண்மையாலுமே மிகப்பெரிய ப்ராப்ளம் ஆயிரும். உங்கள்கிட்ட அப்போ வந்து காசு இருக்காது, என்ஜினுக்கு ஒரு 30,000-40,000 ஸ்பெண்ட் பண்ணுறக்கு. அதனால தான் நீங்கள் செகண்ட் ஹேண்டில் ஸ்போர்ட்ஸ் பைக் மேஜராக வாங்குறத கம்மி பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா மேபி வந்து அதை கன்சிடர் பண்ணுங்கள். இதுவே வந்து தெரியாதவங்கக்கிட்ட தேர்ட் பார்ட்டி டீலர்கிட்ட வாங்குறீங்க அப்படின்னா அதை மேஜராக அவாய்ட் பண்ணுங்கள். அதனால தான் உங்கள்கிட்ட செகண்ட் ஹேண்ட் பைக்ஸை மேஜராக உங்கள்கிட்ட எடுக்க வேணாம் அப்படின்னு சொன்னதுக்கு ரீசன், சரிடா நீ செகண்ட் ஹேண்ட் பைக் எடுக்க வேணாம்னு சொல்லிட்ட, பட் ஆனால் வந்து என்கிட்ட காசு பத்திலையே என்னால் வந்து
என்னோடய ட்ரீம் பைக் வாங்க முடியல, என்னால் செகண்ட்ல தான் வாங்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ போடுறேன். அதில் என்ன போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யார் யார்ட்டெல்லாம் செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்கணும், எப்படி வாங்கணும், வாங்கும்போது என்னெல்லாம் பார்க்கணும், என்ஜினில் என்னெல்லாம் செக் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி இன்னொரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோ உங்களுக்கு வேணுமா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதிகமாக கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா தான் அந்த வீடியோ பண்ணுவேன். ஆல்ரெடி அந்த வீடியோட ஸ்கிரிப்ட் எல்லாமே நான் எடுத்து வச்சுட்டேன். பட் ஆனால் வந்து வீடியோ வந்து லென்த்தாக போயிடும், இது கூட சேர்த்து பண்ணால் அப்படிங்கிறக்காக அதை ஹோல்ட் பண்ணியிருக்கேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த வீடியோ வேணும். மேஜராக செகண்ட் பைக்ஸ் எடுக்கிறவங்களுக்கு இன்னொரு டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஎம்ஐயில் வந்து உங்களால் வந்து எடுக்க முடியும். பட் ஆனால் வந்து ரெடி கேஷ் கொடுத்து எடுங்க, அதுதான் உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். சப்போஸ் இஎம்ஐ கொடுத்து எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கும். ப்ரைவேட் ஃபினான்ஸில் தான் உங்களுக்கு மேஜராக லோன் தருவாங்க. எந்த ஒரு பேங்க்லேயும் யூஸ்டு பைக்குக்கு வந்து லோன் கிடையாது. அதனால் வந்து நீங்கள் ப்ரைவேட் ஃபினான்ஸில் நீங்கள் போடும்போது வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாகும். இப்போ பேங்க்கில் பார்த்தீங்கன்னா, என்னோடய லோனை உங்களுக்கு காமிக்கிறேன், மந்த்லி மந்த்லி நான் பே பண்ண என்னோடய இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியாகிக்கிட்டே வரும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கம்மியாகுத, நீங்களே பாருங்கள். கடைசி மந்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாயிரும். அதே தான், பட் ஆனால் வந்து நீங்கள் செகண்ட் ஹேண்டில் பைக் வாங்கிட்டு ஃபினான்ஸ் போட்டிங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ரேட் இன்ட்ரெஸ்ட் கட்டுவீங்க. நீங்கள் லோன் முடிகிற வரைக்கும் அதே ரேட்டு தான் இன்ட்ரெஸ்ட் கட்டிகிட்டு இருப்பீங்க, எந்த வித கம்மியும் ஆகாது. அதனால் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாகும். அவங்க வந்து கம்பேரிட்டிவ்லி பேங்க்கோட இன்ட்ரெஸ்ட் தான் வாங்குற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஆனால் வந்து இது உள்ளே இருக்கும், உங்களுக்கு தெரியாது. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ப்ரைவேட் ஃபினான்ஸில் கம்மியாகாது. அதனால் மேஜராக வந்து இது வந்து டிஸ்அட்வான்டேஜ் நீங்கள் செகண்ட் ஹேண்டில் இஎம்ஐயில் வண்டியை எடுக்கும்போது. அதுதான் உங்களை வந்து நீங்கள் செகண்ட்ல பைக் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ரெடி கேஷில் எடுங்க அப்படிங்கிறத நான் சொன்னேன். சரி, நீங்கள் இப்போ கேட்பீங்க, ப்ரோ நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே, எனக்கும் புது வண்டி வாங்கணும் தான் ஆசை. பட் ஆனால் வந்து என்னோடய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் அப்படி கிடையாது, நான் ஏதாச்சும் இப்போ செகண்ட் பைக் வாங்கிக்கிறேன், அதுக்கப்புறம் ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ்க்கு அப்புறம் புது பைக்கே நான் அப்கிரேட் பண்ணிக்கிறேன், அப்போ வந்து எங்கள்கிட்ட ஃபினான்ஷியலாக சப்போர்ட் வந்துடும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு அந்த 2 இயர்ஸ் வந்து பைக் இல்லாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஏதாச்சும் வந்து ஒரு 5000 10000க்கு ஸ்ப்ளெண்டர் ஸ்டார் சிட்டி அந்த மாதிரி பைக் வாங்கி மேனேஜ் பண்ணுங்கள். கொஞ்சம் ஏர்ன் பண்ணி கொஞ்சம் காசை வந்து சேர்த்து வைங்க. கொஞ்சம் சேர்த்து வச்சுட்டு அந்த 2 இயர்ஸ்க்கு அப்புறம் உங்களுக்கு பிடிச்ச ட்ரீம் பைக் எடுங்க. இந்த 2 இயர்ஸை வந்து நீங்கள் வந்து இந்த பைக்லேயும் காசு போட்டு நிறையா காசும் லாஸ் ஆகி அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளம் ஏதாச்சும் அந்த வண்டி பண்ணிச்சுன்னா அதுக்கும் செலவு பண்ணி இந்த ப்ராப்ளமே வேண்டாம். அதுக்கு பேசாமல் அந்த 2 இயர்ஸ் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணி அந்த புது பைக்கே உங்களுக்கு பிடிச்ச பைக்கே எடுத்துரலாம். மேஜராக வந்து செகண்ட் ஹேண்ட் சைடு போகாதீங்க 2 வீலர்ஸை பொறுத்தளவுக்கு, அதுவும் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் பைக்ஸை பொறுத்தளவுக்கு மேஜராக செகண்ட் ஹேண்ட் சைடே போகாதீங்க. மேபி ஆக்சிடெண்டான வண்டியும் கூட உங்ககிட்ட தள்ளி விடலாம். இந்த டீலர்ஸ்டெல்லாம் ரேட்டும் அதிகம், அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட கமிஷனும் வச்சுருப்பாங்க. டேரெக்டாக கஸ்டமரை பார்த்து தான் நீங்கள் செகண்ட் ஹேண்ட் பைக் வாங்குறதுனா வாங்கணும். அதனால் வந்து இத்தனை ஸ்ட்ரகிள் இருக்கிறதுனால நீங்கள் மேஜராக வந்து நியூ பைக்கே எடுக்க பாருங்கள். கொஞ்சம் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ப்ராப்ளம் வரும், அதெல்லாம் கொஞ்சம் மேனேஜ் பண்ணி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏர்ன் பண்ணுங்கள். இப்போ நிறையா ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே ஆன்லைன் ஜாப்ஸ் எல்லாம் இருக்குது, நிறையா அந்த மாதிரி நிறையா இருக்குது. நீங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏர்ன் பண்ணி அதுக்கப்புறம் உங்களால் முடிஞ்சதை வந்து பேரண்ட்ஸ்கிட்ட கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் பைக் வாங்குங்க. இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின தாட்ஸையும் கமெண்ட் பண்ணுங்கள். எப்படி இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறத தகுந்த மாதிரி வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், டிஸ்லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் ரெகுலராக வரும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த வீடியோ வேணுமா வேணாமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், சி யூ நெக்ஸ்ட் வீடியோ.